கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் லேவிய ராகமம் 26 அதில் இருக்கிற 4 வசனத்தை வாசிப்போம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். ஹலேலூயா. பாருங்க, வெளியிலுள்ள மரங்கள் தன் கனியை கொடுக்கும். ஹலேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் மழை வர பண்ணுகிறார், நமக்காக தான் இவ்வளவும் செய்கிறார். இந்த பிக்சரில் பாருங்கள், ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. இது உண்மையாகவே இந்த வசனத்துக்கு பொருந்துகிற ஒரு ஃப்ரூட்டாக இருக்கிறது. இது பாருங்கள், இது ஜூன் மாதத்தில் தான் விளையும். இது ரொம்ப ஃபேமஸ் இன் ஜூன். பார்த்திங்கன்னா ஜூனு ஜூலை இதிலலாம் பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகுங்க. ஹலேலூயா. இப்போ வேணால் கொஞ்சம் வெயில் இருக்கலாம், பட் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்னு பார்த்தா இந்த ஸ்ட்ராபெரிஸ் அந்த இப்போ தான் ஸ்டார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிராஜுவலாக மழைங்கள்லாம் பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ விச் மீன்ஸ் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ். இந்த அழகான வசனம் இருக்குது பாருங்கள், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். ஹலேலூயா. உண்மையாகவே கனிகளை கொடுக்கிறது. ஏற்ற காலத்தில் நமக்கு ஆண்டவர் இப்படியாப்பட்ட கனிகளை கொடுக்கிறார். இது வேறு மாதங்களில் நமக்கு பெருசாக கிடைக்கிறல, வேணால் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் கிடைக்கும், அது அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. பட் ஆனால் அந்தந்த சீசனில் விளையிற ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. இப்படி ஒரு அழகு அழகு காரியத்தை அருமையாக அதிசயமாய் ஆண்டவர் மனிதர்களுக்கு உண்டாக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம எப்படி புகழணுங்க, போற்றணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். நமக்காக எவ்வளோ சகலத்தையும் படைத்திருக்கிறார். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்ட்ராபெரிஸ், இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கிற ஸ்ட்ராபெரிஸை நமக்கு கொடுத்துருக்கிற கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை இப்போ சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்ட்ராபெரி வந்து ஆண்டவர் ஜூன் மாதத்தில் மாத்திரம் படைத்தது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, அந்த கனிகளை நமக்கு கொடுக்கறது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. இதில் ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, இல்லை விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இதில் வந்து கேன்சரே நம்மளுக்கு டெவலப் ஆகாதான், நமக்கு கேன்சரஸ் செல்ஸே உருவாகாதான் இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது. அது அதே மாதிரி இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உபயோகப்படுதுங்க. அதே போல் கால்சியமும் இதில் இருக்குங்க. ஸோ இது மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஸ்ட்ராபெரிஸ் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இருக்கிறதான அதிக இரத்த அழுத்தம் அப்புறம் உங்களுடைய சுகர் லெவலை வந்து இது சரி பண்ணுங்க. கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. இப்படி ஒரு சீஸ்னல் ஃப்ரூட்ஸை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். இதை புசிக்கும் பொழுதும் அதுக்கான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். இப்படி ஒரு தன்மை ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் ஒவ்வொரு விட்டமின்ஸை நமக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்கள். எப்போவுமே எந்த நேரமும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக தான் இருக்கிறாரு. நம்ம தான் ஆண்டவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோம், நம்ம தான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜப கோரிக்கைகளை வைக்க மாட்டோம், நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம தான் ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேங்கிறோம். ஆண்டவர் எப்போவுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கிறாருங்க. சகலத்தையும் ஆண்டவர் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார், நம்ம தான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். யாரெல்லாம் இந்த தினத்தில் நான் கண்டிப்பாக இந்த நாளிலேருந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன், கர்த்தருக்காக ஜீவிப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பேன், கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவேன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தயவு செய்து ஆண்டவரை மனப்பூர்வமாக விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்வார். பாருங்கள், இந்த மாதிரியான காரியங்கள், இந்த ஃப்ரூட் மட்டும் கிடையாது, எவ்வளோ கீரைகள்லாம் கூட ஆண்டவர் படைச்சிருக்கிறாருங்க. அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். எப்பவுமே நல்லவராக இருக்கணும். ஆண்டவரை தினந்தோறும் போற்றி புகழ்ந்து அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏதாகிலும் பெண்டிங் இருந்துச்சுன்னா கூட ஆண்டவர் நமக்கு அந்த தடைகளை விலக்கி போட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் எல்லோரும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க, கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. நான் ஆண்டவரே உமக்காக ஜீவிப்பேன், உமை அதிகமாய் நேசிப்பேன், ஆண்டர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஆமீன். ஹலேலூயா. நன்றி. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன்.